தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண் கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஆனா ஒவ்வொருத்தரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்குறை இருக்க தான் செய்யும். கேள்விக்கு சரியான பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பதிலை கொடுக்கக்கூடியவங்க நம்பிக்கைக்குரிய நபர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்பிக்கை தக்க நிகழ்ச்சியா தான் நம்மளுடைய கேப்டன் டிவியில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜோதிட கலாரத்னா ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்க கேள்விக்கு சரியான ஒரு தீர்வு இந்த நிகழ்ச்சி மூலமா கொடுக்க இருக்காரு. வணக்கம். வணக்கம். சண்முகம் சத்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தெய்வசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா. அவ பொதுவா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இப்ப அவ சார்பில் அந்த கேள்வி நான் கேட்க போறேன். அது ஒரு கேள்வின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு துயரம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் ஜாதகம் பார்த்து மனப்பொருத்தம் சகல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அந்த ஒரு மனஸ்தாபம் வருது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்கா. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள்ல இந்த பிரச்சனைகள் யதார்த்தமா இருக்கு. சரி, இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான காரணத்துவம் காரியத்துவம் என்ன? ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழாம் இடத்துக்கு விவாகஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த லக்னத்திலிருந்து மட்டும் கணக்கெடுக்கப்படாது, சந்திரன், இந்த சந்திரனிலிருந்தும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது விவாகஸ்தானம் அப்படின்னு பேர். பெண்களுக்கு ஒரு ஸ்தானம் ஜாஸ்தியாக பார்க்கறது வந்து அஷ்டமஸ்தானம், அதாவது எட்டாம் இடத்தை பார்ப்பான். ஸோ ஜாதகம் ரெண்டிலையும் ஏழாம் இடம் முதல்ல இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுத்துக்கணும். திருமண வாழ்க்கை இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கிரகங்கள் ரொம்ப நன்னா இருக்கு. அப்போது இன்னொரு ஜாதகத்தில் நன்னா இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும். திருமணம் இந்த ஜாதகத்தில் சரியில்லை, ஒரு பிளானட் வந்து சரியில்லை. இது அஸ்ட்ராலஜர் சொன்னா கூட அவ கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டா, பண்ணிவிடுவா, அதுக்குண்டான எந்த பிராயஸ்தும் பண்ணாமல் பண்ணுவா. அப்போ அந்த ஜாதகத்திலையும் திருமண பாவம் சரியில்லை அப்படின்னும் போது, சரி எப்படி ரெண்டு பேருக்குமே சரியில்லாத ஜாதகம் கனெக்ட் ஆகுது சார் அப்படின்னு நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டே இருப்பான். இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா யாரும் எல்லா அஸ்ட்ராலஜி இதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நிறைய அஸ்ட்ராலஜர் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்துட்டேன்னா இதுக்கு தகுந்தாப்புலையே ஒரு ஜாதகத்தை அவள் எடுப்பான். ஸோ இவங்களுக்கும் ஏழாம் இடம் வீக்காக இருக்கும், அவங்களுக்கும் ஏழாம் இடம் வீக்காக இருக்கும். அப்ப அந்த ஏழாம் இடம் வீக்கா இருக்கும் பொழுது ஒற்றுமைகள் பாதிக்கப்படுறது. இந்த ஒற்றுமைகள் பாதிக்கப்பட்ட உடனே முதல்ல எடுத்த உடனே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. ரெண்டாவது தசாபுத்தின்னு பேரு, அதாவது 2018 அல்லது 2017 அல்லது 2016 அவ வாழக்கூடிய அந்த மாதங்கள், ஜூன் மாதமா எந்த மாதம், இந்த மாதத்துல அவ வாழ்றான்னு சொன்னா இந்த மாதத்துல இவங்களுக்கு என்ன கிரகம் ஓடுறது, இவாளுக்கு என்ன கிரகம் ஓடுறது, நல்லா தெரிஞ்சது உங்களுக்கு. இவங்களுக்கு என்ன கிரகம் ஓடுறது, இவங்களுக்கு என்னென்ன கிரகம் ஓடுறது, ரெண்டு பேருக்குமே நட்புள்ள கிரகங்கள் ஓடும் பொழுது குடும்பம் அற்புதமா மேல போகும். ரெண்டு பேருக்குமே இவருக்கு குருவாகவும்
இவருக்கு சனீஸ்வரராகவும் இருக்கும் பொழுது என்ன ஆறுது, சண்டைகளும் பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக வருது. ஸோ ஆக ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி என்ன, அதற்குண்டான பிராயச்சித்தம், இது கூட சேர்ந்து ஐக்கியம சூக்தம், வேற என்ன தோஷங்கள் இருக்கோ அதற்குண்டான பிரீதி, இது இரண்டையும் பண்ணிண்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறது, திருமண பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். இல்லை திருமணம் ஆயிடுத்து எங்களுக்கு, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை இரண்டையும் தெளிவாக பார்க்கணும். அப்படி பார்த்து அதற்குண்டான பிராயச்சித்தத்தை முறையாக பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பார்க்கிற வரைக்கும் அரசம் வேம்ப கலந்த மரத்தை வந்து சுற்றி வரணும். கையில் அரசங்குச்சி தினூண்டும் வேப்பங்குச்சி தினூண்டும் ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி கையில் கட்டிண்டு நித்திய பிரகாரம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான பிரார்த்தனையை பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கே போனாலும் அவ கேட்குற கேள்விகள், சார் உங்களுடைய வாழ்வில் வசந்த நிகழ்ச்சியை நான் தினம் பார்க்குறேன், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சா தேவலை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டுருக்கா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேபாவசிஷ்யதே வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி நீங்க எல்லாருமே கட்டாயமா பார்த்திருப்பீங்க. பார்த்ததோட மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஆத்ம திருப்தியாகவும் இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து திருமணம் ஆனத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே அந்த பிரச்சனை, அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இல்லை பெற்றோர்கள் நான் வந்து என்னுடைய பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து ஜாதகத்தை எடுத்துட்டேன் ஆனால் சௌக்கியமாக வந்து கல்யாணம் முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும், உடனடியாக உங்கள் டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம சுவாமியை நேரடியாக உங்கள் ஜாதகத்தோடு வந்து நீங்கள் சந்திக்கலாம். அல்லது www.murugasays.com அப்படிங்கிற எங்களுடைய இணையதள முகவரி இருக்கு, அந்த இணையதள முகவரியில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ நீங்கள் தெளிவாக மெயில் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா, திரு மகேஷ் ஐயர் போன்ற பல நல்ல தேர்ச்சி பெற்ற நியூமரோலஜிஸ்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் எங்க கூட இருக்காங்க, அவங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை சரியான முறையில் கொடுப்பாங்க. மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.